இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்ம முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கக்கடலில் நாளை புயல் உருவாகிறது அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குநரான புவியரசன் சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் கடந்த வாரம் கரையை கடந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் தென் திசையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, நாளை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2ஆம் தேதி தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாவட்டங்களில் ரொம்ப அதிக கனமழை பெய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா, டிசம்பர் 1லேருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2ஆம் தேதி தென்காசி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய அதி கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை, டிசம்பர் 2ஆம் தேதியும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த புயல் கரையை கடக்கும் போது ஒரு சில மாவட்டங்களில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் டிசம்பர் 1 அப்படி இல்லைனா 3ஆம் தேதி 45லேருந்து 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை பற்றின உங்கள் தகவலை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.